மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து 4. ஸோ ஆல்ரெடி யூனிட் 3 முடிஞ்சு டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டு சரிங்களா டிசைன் ஆஃப் பட்ஜெட் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிசைன் ஆஃப் பியரிங். யூனிட் 4ல வந்து டிசைன் ஆஃப் பியரிங் பார்க்கணும். ஸோ பியரிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ங்கிற சப்ஜெக்டில் நம்ம பார்க்கக்கூடிய டிசைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய விதமாக தான் சரிங்களா. அதாவது பெரிய பெரிய மிஷினரிஸ் நம்மளால டிசைன் பண்ண முடியாது. அந்த மிஷினரிஸில் வர சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் டிசைன் பண்ணலாம். ஸோ பட்டன் போர்டுனா இப்படி தான் இருக்கணுமா சரிங்களா, ஒரு ஸ்டூல்னா இப்படி தான் இருக்கணுமா, பெஞ்ச் தான் இப்படி தான் இருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து ஒவ்வொரு மாடல் இருக்குது. எல்லாமே என்ன நம்மளோட திங்கிங் தான் சரிங்களா. எக்ஸ்ட்ரா நம்மளோட இமேஜினேஷன் பவரில் உருவான ஒரு புதிய மாற்றத்தில் வந்த ஒரு பொருட்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளும். ஸோ அப்போ மெஷினரிஸ் மெஷின் பார்ட்ஸும் நம்ம அதே மாதிரி தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. சில விஷயங்கள் வந்து சில இப்போ இருக்க கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றி டிசைன் பண்ணிக்கலாம் சரிங்களா. உதாரணத்துக்கு அது தாங்கக்கூடிய லோடாக இருக்கலாம், அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கலாம் சரிங்களா. இது போக இன்னும் நிறைய நம்ம என்ன பண்ணலாம் பண்ணிட்டே போகணும். ஸோ இப்போது யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் நக்கல் ஜாயின் ஸ்லீவன் காட்டன் சொல்லி பார்க்கணும், அதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது யூனிட் வந்து எப்படி வந்து பிளான்ச் கப்ளிங்கு வெரின் கப்ளிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். மூணாவது யூனிட்டில் பெல்ட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நாலாவது யூனிட் வந்து பியரிங் டிசைன் ஆஃப் பியரிங்ஸ் பார்க்கலாம். ஸோ பியரிங்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சைக்கிள் எல்லாம் வரக்கூடிய சரிங்களா இது ஒரு காம்பவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா. அந்த பின் சக்கரம் சுத்தம் போது அந்த பல் சக்கரத்துக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா பால் ரஸ் மாதிரி உள்ள நிறைய போட்டிருப்பாங்க வேர்ல செஞ்சதுதான் அந்த ஃபுல் செட்டு பேர் தான் பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பால் ரஸ்லாம் சேர்ந்து ஒரு என்ன பண்ணிப்பாங்க ரோல் இருக்க மாதிரி இருக்கும், அது ஃபுல் நடுவில் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பால்ஸ் சின்ன சின்ன பால்ஸாக இருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல் செட்டை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பியரிங் அப்படின்னா ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் சரிங்களா, சுழலும் ஒரு ஷாஃப்ட் அல்லது ஆக்சில் அச்சு சரிங்களா போன்ற பார்ட்ஸ்களை தாங்கும் மெஷின் பார்ட்ஸ் பியரிங் எனப்படும். ஸோ ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஆக்சில் போன்ற பார்ட்ஸ்களை தாங்கும் மெஷின் பார்ட்ஸ் பியரிங் எனப்படும் சரிங்களா. ஸோ இது ஒரு மெஷின் பார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறது பியரிங் வந்து மெயினாக வந்து ஷாஃப்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் இது அதிகமாக பயன்படுத்தும் சரிங்களா. ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஃபிரிக்ஷனால் ஏற்படுற எனர்ஜி லாஸ் வந்து நம்ம என்ன ஆகும் ரொம்ப ரொம்ப குறையும். ஃபிரிக்ஷனால் ஃபிரிக்ஷனாக தெரியும் உராய் சரிங்களா, உராய்வுனால் ஏற்படுற எனர்ஜி லாஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரொம்ப குறைகிறது பியரிங் சரிங்களா. ஸோ அந்த பியரிங்கில் இருக்கிற மெயினான முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன் பயன்படுறாங்கன்னா ஒரு மெஷின் பார்ட்ஸுக்கு இன்னொரு மிஷின் பார்ட்ஸுக்கு உராய் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் இருக்குது சரிங்களா. அது என்ன இருக்குது சுழல் உள்ள பியரிங்கில் அப்படின்னு ஏன்னா அது ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் தேய்க்கும் போது உரசும் போது என்ன ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட்னால என்ன ஆகும்னா எனர்ஜி நிறைய லாஸ் ஆகும். நம்மளே பார்த்தீங்கன்னா கைட்டு ஒன்றோட ஒன்று ரப் பண்ணும்போது சூடாகும், ரொம்ப நேரம் தேய்ச்சிட்டே இருந்தால் என்ன ஒரு ஸ்டேஜில் வந்து கை பட்டு போகும். ஸோ அதே மாதிரி தான் மிஷினரி பார்ட்ஸ் ஒன்றோட ஒன்று உரைச்சிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக தேய்மானம் ஏற்பட்டு என்ன நம்ம மிஷின் காம்போனன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பியரிங் யூஸ் ஆகும் சரிங்களா. ஸோ ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஆக்சில் போன்ற பார்ட்ஸ்களை தாங்கும் மெஷின் பார்ட்ஸ் பியரிங் எனப்படும். ஃப்ரிக்ஷனால் ஏற்படும் எனர்ஜி லாஸை குறிக்கிறது. ஃப்ரிக்ஷனால் ஏற்படுற எனர்ஜி லாஸையும் இதெல்லாம் பண்ணுது கம்மி பண்ணுது. ஸோ இது அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப காசு கம்மி சரிங்களா. பியரிங் வந்து மற்ற காம்போனன்ஸ் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது விலை கம்மி. லெஸ் நாய்ஸ் நாய்ஸு நாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பியரிங்னால ஏற்படுற நாய்ஸ் ரொம்ப கம்மி. லாங் லைஃப் அதிகமான லைஃப் சரிங்களா, அதிகமான உழைப்பு நமக்கு இருக்கணும். அடுத்து வைப்ரேஷன் அப்சார்பு அதிர்வுகள் வந்து அதிக அளவு அதிர்வுகளை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. சிம்பிள் டிசைன் ஸோ வடிவமைப்பு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எளிமையாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ் மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏன்னா அதுவும் இரும்பு சாஃப்டும் இல்லாத இரும்புல பயனில் இருக்கும் ரெண்டு ஒன்று ஒன்று வாசம் வந்து என்ன குறைவு நிறைய ஏற்படுவோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் லூப்ரிகேஷன் அதிகமான அளவு ஏற்படும். அந்த லூப்ரிகேஷன் வாங்கிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க உள்ள போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம டூ வீலர்லாம் லூப்ரிகேஷன் போடணும்னா உராய்வு வந்து எல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக இந்த லூப்ரிகேஷன் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லெஸ் அக்யூரசி ஸோ அக்யூரசி வந்து துல்லியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப அதிகமாக செலவு நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு நிறைய நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளே வந்து ஏன்னா ஒரு தாய் இல்லாமல் போயிடக்கூடாது. பால்ரஸு உள்ள பால்ரஸு அந்த தேய்மான ப்ராப்ளம் இருக்கணும், அக்யூரேசி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டே இருக்கும். டெய்லி டே டு டே டெய்லி ஒவ்வொரு நாள் நம்ம அதை என்ன நம்ம மாய்க்கு போயிட்டே இருக்கணும். அதனால் மெயின்டெனன்ஸ் கஷ்டம் இருக்குது, அதிகமாக செலவாகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தியரிங் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு மேபி கேட்கலாம், சரி நம்ம தியரி கொஸ்டின் டிசைனை பொறுத்தவரைக்கும் தெரியாது. இருந்தாலும் பியரிங்கை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இதில் எப்படி டைப்ஸ் ஆஃப் பியரிங் கேட்டால் உங்களுக்கு தெரியலன்னா கூட டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பியரிங் சொல்லி நிறைய விஷயம் இருக்குது, அதை எடுத்து எழுதி. ஸோ பியரிங், ஸோ பியரிங் வந்து ரெண்டே விஷயமாக தான் பிரிக்கிறாங்க. ரெண்டே ரெண்டு டைப்ஸ் தான் மெயினானது வந்து ரெண்டே ரெண்டு தான். ஒன்று வந்து ஸ்லைடிங் கான்டாக்ட் அண்ட் பிளைன் பியரிங், இன்னொன்று வந்து ரோலிங் கான்டாக்ட் அண்ட் ஆன்டி ஃப்ளெக்ஷன் பியரிங். சரிங்களா, ரெண்டே டைப்பை தான் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்லைடிங் கான்டாக்ட், ஸோ உள்ள என்ன ஆகும் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா, சரியாகி மூவ்மெண்ட்டில் இருக்கும், சரிங்களா, ப்ளைன் பியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரோலிங் கான்டாக்ட், ஸோ ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இருக்கும், சரிங்களா, ரோலிங்னால ரொட்டேஷன் மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் ஆன்டி ஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க, ஸோ உடையவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆன்டி ஃப்ளெக்ஷன் பியரிங்னு இன்னொரு பேர். ஸோ அதையும் என்ன பண்ணுறாங்க சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஸ்லைடிங் கான்டாக்டாக இருக்கும் ப்ளைன் பியரிங்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் ஆயில் ஃபிலிம் திக்னஸ், எப்படின்னா ஆயில் ஃபிலிம்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஒரு மெத்திய ஷீட் மாதிரி இருக்கும், மெத்திய ஷீட் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணியிருப்பாங்க பீரிங்க்கும் காமன்ஸும் நடுவில் வச்சுருப்பாங்க, ஏன்னா உராய்வை தடுக்கிறதுக்காக அது என்ன ஆகும் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆயில் ஃபிலிம் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணுறாங்க பிரிக்கிறாங்க. ஜீரோ ஃபிலிம் பீரிங், தின் ஃபிலிம் பீரிங், திக் ஃபிலிம் பீரிங், ஹைட்ரோஸ்டாட்டிக் பீரிங். இதுக்கு இன்னொரு பேர் வந்து எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு பீரிங், எக்ஸ்டர்னலி ப்ரெஷரைஸ்டு பீரிங் இன்னொரு பேர் இருக்குது. ஜீரோ ஃபிலிம் பியரிங், தின் ஃபிலிம் பியரிங், திக் ஃபிலிம் பியரிங், ஹைட்ரோஸ்டாட்டிக் பியரிங். ஸோ இந்த ஜீரோ ஃபிலிம் பியரிங் தான் அது ஜீரோ இருக்குன்னா நடுவில் என்னது பியரிங்க்கும் மிஷின் பார்ட்ஸுக்கும் நடுவில் என்ன இருக்காது அந்த ஃபிலிம் இருக்காது. தின்னுனா லைட்டான ஒரு ஷீட்டு உள்ளே இருக்கு, திக்குன்னா கொஞ்சம் அடர்த்தி ஜாஸ்தியான அந்த ஃபிலிம் வச்சுருப்பாங்க பியரிங்க்கும் நம்ம பார்ட்ஸு. ஹைட்ரோஸ்டாட்டிக்னா வெளியிலேருந்து ப்ரெஷர் கொடுத்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லூப்ரிகேஷன் தன்மையே உண்டாகும், சரிங்களா. வெளியில் வந்து ப்ரெஷரைஸ்டு ஆயிலே அதை எவ்வளோ சப்ளை பண்ணி அந்த பியரிங்க்கும் பாசிட்டிவ்ல அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதனால் பேஸ்ட் ஆன் ஆயில் ஃபிலிம் திக்னஸில் நாலு டைப் இருக்குது, என்னென்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் லோடு, ஸோ லோடு வந்து எந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ரேடியல் ஆர் ஜெனரல் பீரிங், த்ரஸ்ட் பீரிங், ரேடியல் ஆர் ஜெனரல் பீரிங், த்ரஸ்ட் பீரிங். ஸோ ரேடியல்னாலே டென்டென்சி ரொட்டேஷன் மூவ்மெண்ட், த்ரஸ்ட்னா சரிங்களா நம்ம இழுக்கிற மாதிரிலாம் போச்சு. ஸோ ஒரு ஃபோர்ஸ் இழுக்கிறதோ ஒரு ஃபோர்ஸ் போனாலுமே இருக்கிற ஃபோர்ஸ் லோடு அப்ளை ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ரேடியல் பியரிங்னால த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால அது என்ன சொல்கிறாங்க த்ரஸ்ட் பியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரோலிங் கான்டாக்ட் ஆர் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங், ரோலிங் கான்டாக்ட் ஆன்டி ஃப்ரிக்ஷன் பியரிங், இது ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. பால் பியரிங், ரோலர் பியரிங, பால் பியரிங், ரோலர் பியரிங். பால் பியரிங்னா உள்ளுக்கில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றா செட் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா. ஸோ எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இது எப்படி இருக்கும் பால் பியரிங்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி பியரிங்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க பால்ஸ் இந்த மாதிரி உள்ள நம்ம சைக்கிள்லாம் அதிகமாக பயன்படுத்துகிற இடத்துல இல்லை மாதிரி இருக்கும். ஸோ பால் பியரிங்கிறது இப்படி ரோலர் பியரிங் அப்படிங்கிறப்போ இங்கே என்ன பண்ணிடுவாங்க பால் வைக்காமல் அது நடுவில் வந்து இதே மாதிரி ரோலர். ஸோ இது வந்து ஃபுல்லாக பியரிங் பால் பியரிங் இந்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பால் ட்ரஸ் மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்னென்னா ஜஸ்ட் நம்ம ரிங் கையில் போட மாதிரிங்களா மோதலாம் அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உள்ள இங்கேயும் எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும், ஃபுல்லாக எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ இது மூலயமா என்ன இருக்குது பியரிங் வந்து ரொட்டேஷனில் இருக்கு, சரிங்களா. இந்த ஜெர்னல் பியரிங் வந்து இது இருக்கு, இதுக்குள்ள சாஃப்டை மாற்றலாம். ஸோ இதை மிஷினரி பார்ட்ஸில் மாற்றிட்டு இது வழியாக என்ன பண்ணலாம் சாஃப்டை இந்த மாதிரி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோம், சரிங்களா. ஸோ ஜெர்னல் பியரிங் இந்த மாதிரி இருக்கும், சரி. ஸோ அடுத்து ரோலர் பியரிங் பார்க்கலாம். ஸோ பால் பியரிங்கை மூணு வகையாக செய்கிறாங்க, ரேடியல் பால் பியரிங், ட்ரஸ்ட் பால் பியரிங், ரேடியல் த்ரஸ்ட் பால் பியரிங். ரோலர் பியரிங்கும் ரேடியல் ரோலர் பியரிங், த்ரஸ்ட் ரோலர் பியரிங், ரேடியல் த்ரஸ்ட் ரோலர் பியரிங். ரேடியோனாலே தெரியும் ரொட்டேஷன் மூவ்மெண்ட், த்ரஸ்ட்டுங்கிறப்போ சரிங்களா ஒரு ஃபோர்ஸ் இல்லாட்டி இருக்கிற ஃபுல், சரிங்களா. ஸோ அந்த ஃபோர்ஸு இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்குது பியரிங், ரெண்டும் சேர்ந்த
லோட் அப்ளை ஆகும்போது இந்த பியரிங் பயன்படுத்தும் சரிங்களா. அதே மாதிரி தான் சேம் அதே தான் இங்கே என்னென்னா ரோலர் யூஸ் பண்ணுறோம், பால்ங்கும்போது ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பியரிங். மெயினாக ரெண்டே விஷயம் தான், ஸ்லைடிங் ரோலிங். ஸ்லைடிங்னா உள்ளே என்ன ஆகும், ஸ்லைட் ஆகிடும், ரோலர் ஒன்றும் சுற்றிகிட்டே இருக்கும் சரிங்களா. அதில் சப்டிவிஷனும் இருந்தது, அதில் சப்டிவிஷன் இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் பியரிங் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்கள் டேட்டா புக்கில் வந்து உள்ள பியரிங் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும், அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கு உண்டான படத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கொடுக்கலாம். பியரிங் வந்து என்ன மெட்டீரியல் டைப் பண்ணுறாங்கன்னா, ஸோ எப்பயும் போல உட்டு வந்துட்டே இருக்குது. இந்த ஆரம்ப காலத்துலலாம் மெட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மரத்தில் தான் செய்தாங்க. ஸோ உட்டு தான் ரொம்ப ரொம்ப மொதல் வந்ததால் அதிகபட்சம் முதல் ஆரம்ப காலத்தில் உட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஈஸியாக பிரேக் ஆகிடும், திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு கேஸ்ட் ஐரன் சரிங்களா, அடுத்து ஸ்டீலு, பிரான்ஸு, ரப்பரு, கார்பன் கிராஃபைட் சரிங்களா. ஸோ இந்த மெட்டீரியலில் தான் என்ன பண்ணுறாங்க, பியரிங் தயார் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் பியரிங். பியரிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சாஃப்டியர் ஆக்சிலரேட்டர் மெஷின் பார்ட்ஸை என்ன பண்ணுறது, தாங்க பிடிக்கிறதுக்கு தாங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதனால் ஃபிக்ஷன் குறையுது, ஸோ ரொம்ப காஸ்ட் கம்மி, நாய்ஸு ரொம்ப கம்மி, அதிக லைஃபு, வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறோம், சிம்பிள் டிசைனு. டிசட்வான்டேஜ் கூட அதிக உழாய்வு சரிங்களா, லூப்ளிகேஷன் எப்பயுமே தேவைப்படும், ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு சரிங்களா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பியரிங், நெக்ஸ்ட்டு பியரிங் மெட்டீரியல்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எப்படி இதில் சம்மு டிசைன் பண்ணலாம், ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.